இந்த வீடியோல ஹிட்லரோட கொடூரமான நாசி படைய பத்தின ஒரு முக்கியமான ஃபேக்ட் தான் சொல்ல போறேன். அது என்ன பாத்தீங்கன்னா, ஹிட்லரோட பீரியட்ல ஜெர்மனி தன்னை சுத்தி இருந்த அத்தனை நாடுகளையுமே கேப்சர் பண்ணி அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படிங்கறது உங்களை நிறைய பத்தி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருக்க மக்கள் எல்லாம் ஒண்ணு பயங்கரமா வேலை வாங்கி சாகடிப்பாங்க, இல்லைன்னா ஒரேடியா கொண்டுருவாங்க. பட் இந்த ஒரு பிரச்சனை வந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலந்து நாட்டை சேர்ந்த யூஜின் லாசோஸ்கி அப்படிங்கிற ஒரு டாக்டர் இருந்துகிட்டு போலந்து நாட்டுக்குள்ள டைபஸ் அப்படிங்கிற ஒரு காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. ஸோ இங்க இருக்க மக்கள் எல்லாம் தனிமைப்படுத்தணும், அதாவது குவாரண்டைன்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாசிஸ்ட ஒரு பொய்ய சொல்றாரு. அண்ட் நாசிஸும் இதுக்கு அக்செப்ட் பண்றாங்க. அண்ட் அதை விட முக்கியமா அவங்க தங்களுக்கும் டைபஸ் தரக்கூடாதுன்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு பொய் மூலமா 12 கிராமங்கள்ல இருக்க 8000 மக்கள் பாதுகாக்கப்படுறாங்க நாசிஸோட கொடூரமான ஆதிக்கத்திலிருந்து. ஸோ இத்தனைக்கும் காரணமா இருக்கிறது அந்த டாக்டரோட ஒரே ஒரு பொய் தான். ஸோ கண்ணு பீரங்கன்னு எதுவுமே இல்லாம ஹிட்லரோட பயங்கரமான படையவே பயமுறுத்தின அந்த டாக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க.